Hi friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு மோகன் தால் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது கடலை மாவில் செய்யக்கூடியதுங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம் கடலை மாவில். இப்போ கடலை மாவோட நல்லா நெய்யை கொஞ்சம் கலந்து லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், ரொம்ப சூடாகவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்குது. நான் கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு, இல்லைன்னா சல்லடையில் கூட நம்ம சலிச்சுக்கலாம். நான் இப்போ சல்லடையில் சலிச்சுக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் நம்ம சுற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதோட சலித்த கடலை மாவையும் இதோட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கடலை மாவு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வறுபடுறதுக்கு. கைவிடாமல் 15 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நெய் நல்லா வெளியே வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், பிஸ்கட் கலரில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். நல்லா பூத்து வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். நல்லா கடலை மாவு நல்லா வறுக்கும்போது தான் நமக்கு இந்த ஸ்வீட் வந்து கரெக்டான பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அரை கப் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, சாஃப்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. நம்ம 1 கம்பிப்பதம் அளவுக்கு நம்ம இந்த சுகர் சிரப் எடுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. ஏலக்காத்தூள் சேர்த்துடலாம். குங்குமப்பூ நான் ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில், அதையும் நம்ம சேர்த்துடலாம். குங்கும பூ சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க. இப்போ கம்பி பாதம் செக் பண்ணிடலாம். நம்ம
இப்போ செக் பண்ணிடலாம். தண்ணியில் ஊற்றி பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள் கரெக்டாக உருண்டை பண்ணுற மாதிரி வருது நமக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இதுக்கு அதிகமாக நீங்கள் வைக்கக்கூடாது ஸ்டவ்வில், டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த கடலை மாவில் இந்த சுகர் சிரப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கும் அந்த சூட்டோடே, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மிலேயே வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போது அடுப்பில் நம்ம 5 மினிட்ஸ் போல் வச்சுருக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேங்க. நல்லா சுருளாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா ஃப்ளாட் பண்ணி விடுங்க, தட்டி விடுங்க. இது மேலே நம்ம பாதாமும் பிஸ்தாவும் நான் இப்போ சேர்க்க போகிறேன். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணலாம். நல்லா சூடு ஆறினது பிற்பாடு நீங்கள் கட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்குங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி கிடைக்கும். கடைகளில் காணப்படாத ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. எங்கள் அம்மா போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.